நண்பா, இன்னைக்கு நாம டாப் 10 ஹார்டஸ்ட் மிஷன்ஸ் இன் ஜிடிஏ சான் அண்ட்ரைஸ் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நாம ஜிடிஏ வயசுல இருக்கக்கூடிய 10 ஹார்டஸ்ட் மிஷன்ஸ் பத்தி பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மேல ஐ பட்டன்ல கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நாம ஜிடிஏ சான் அண்ட்ரைஸ்ல இருக்கக்கூடிய 10 கஷ்டமான மிஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளார போயிடலாம். இந்த லிஸ்ட்ல 10th பிளேஸ் பிடிச்சிருக்கக்கூடிய மிஷன் என்ன அப்படின்னா மான்ஸ்டர் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன் தான். ஸோ இந்த ஒரு மிஷனோட கான்செப்ட் என்னன்னா, நம்ம சிஜே பைப்புல இருக்கான்ல, ஸோ அவன் வந்து ஒரு இடத்துல போயிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஜே கிட்ட கேட்பாங்க. ஓட்ட தெரியுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லைங்க மான்ஸ்டர் ட்ரக்னு ஒன்று இருக்கு அதை ஓட்ட தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதையும் நான் ட்ரை பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து பார்த்தோம்னா புதுசாக மான்ஸ்டர் ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மான்ஸ்டர் ட்ரக்கை குறிப்பிட்ட டைமுக்குள்ள சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் அடிச்சு காட்டணும், அதாவது நல்லா கிளியராக ஓட்டி காட்டணும். அங்கே சின்ன அந்த ரெட் கலரில் ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, அந்த பாயிண்ட்லாம் நம்ம பிடிச்சிட்டு வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிடிச்சிட்டு வந்து காட்டணும். ஸோ நம்மளோட டைமிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுவாங்க. நோட் பண்ணி குறிப்பிட்ட டைமிங்கில்க்குள்ளே நம்ம வந்தால் மட்டும்தான் இந்த மிஷன் கம்ப்ளீட் ஆகும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காரோட்ட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சுட்ருவாங்க. மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ மான்ஸ்டர் ட்ரக் அப்படிங்கிற இந்த ஒரு ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம், கொஞ்சம் சைஸில் பெருசாக இருக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா அதோட வீலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம கார் ஓட்டும் போது வளைச்சு வளைச்சு ஓட்டிடலாம், பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஓட்ட முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கண்ட்ரோல் பண்ணி பழகிட்டு தான் இந்த ஒரு மிஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அடுத்ததாக 9th பிளேஸில் இருக்கக்கூடிய மிஷன் என்னன்னா ஓஜி லாக் அப்படிங்கிற இந்த மிஷன் தான். இந்த மிஷனுடைய கான்செப்ட் என்னன்னா ஓஜி லாக் அப்படிங்கிற நம்ம பயபுள்ள ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலிருந்து அப்போ தான் ரிலீஸ் ஆயிருப்பான். ஸோ நம்ம சிஜே பைபிளில் போய் அவனை பிக்கப் பண்ணுறதுக்கு போகும்போது ஓஜி லாக் பைபிளில் சொல்லுவா, இந்த மாதிரி எனக்கு ஒருத்த பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது, அவங்ககிட்ட போய் அப்படியே வசூல் பண்ணிட்டு போயிடலாம், நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கடன் கொடுத்துட்டு ஜெயிலுக்குள்ளே போயிட்டேன், இப்போ தான் ஜெயிலிருந்து வரேன், வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அவங்ககிட்ட வசூல் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய் பார்த்தா ஐயோ ஓஜி லாக்கு ஜெயிலிருந்து வந்துட்டான்னு சொல்லிட்டு அந்த பணம் கடன் வாங்கினவன் இருக்கான்ல, ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்பக்கமாக ஒரு பைக் வச்சு தப்பிச்சு ஓடுவான். ஸோ ஓடும்போது நானும் சிஜேவும் ஓஜிலாக்கும் ரெண்டு பேரும் இவங்க பின்னாடி பைக்கில் துரத்திட்டு போய் அவனை ஷூட் பண்ணி கொண்டுட்டு வருவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சேசிங் மிஷன் தான். ஸோ அவனை பிடிக்கவே முடியாது, ஏதோ சந்துக்குள்ளே பொந்துக்குள்ளெல்லாம் பூந்து போவான். ஸோ நம்ம பின்னாடியே போய் கண்ணை வச்சு ஷூட் பண்ணால் அவன் சாகவும் மாட்டான், ரொம்ப நேரம் ஆகும் அவனை கொல்றதுக்கு. ஸோ நான் கரெக்டாக பைக் ஓட்டி, அதுவும் இல்லாமல் பைக்கை பர்ஃபெக்ஷனாக ஓட்டி ஃபாஸ்ட்டாக ஓட்டி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் இந்த மிஷன் முடிக்க முடியும். அதுவும் போகிற வழியிலே ஷூட் வேறு பண்ணணும், அப்போ தான் ஈஸியாகவே இந்த மிஷனை முடிக்க முடியுங்க. ஸோ அடுத்ததாக 8th பிளேஸில் என்ன கேம் அப்படின்னா ஃபேர்வெல் மை லவ் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு மிஷனுடைய கான்செப்ட் என்னென்னா நம்ம சிஜே பைபிள் இருக்கான்ல அவனோட லவ்வர், ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா GTA 3 ஹீரோ இருக்கான்ல அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வருவான். க்ளவுடு, அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுடு. அவனை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சிஜேவோட லவ்வர் வந்து பார்த்தீங்கன்னா அவனை கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஃபேரில் இருப்பாங்க. ஸோ அவனோட எக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுடு. ஸோ எக்ஸ் லவரை விட்டுட்டு நம்ம சிஜே கூட வர்ற மிஷன் தான் இது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த க்ளவுடு பைபிளில் ஒரு கார் ரேசர், ஸோ அந்த கார் ரேசரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஜே பைபிளில் நான் அவனோட நல்லாவே கார் ஓட்டுவேன்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணி ஒரு கார் ரேஸ் ஒன்று நடக்கும். அந்த கார் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றும். ஸோ நம்ம பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா கூட வர்றவங்க எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் கார் வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கார் தான் வச்சுருப்போம், பட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கார் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் கார் எல்லாம் தாண்டி ஓட்டிட்டு வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஸில் ஜெயிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான மிஷன். இதுவும் வந்து ஒரு காட்டில் மேட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓடணும், நார்மல் ரோடாக இருந்தால் கூட ஃபாஸ்ட்டாக போயிடலாம். இது ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தையடி பாதை மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதிலலாம் போய் வண்டியை விட்டு காட்டில் மேட்டில் மண் ரோட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஓட்டிட்டு வந்து கடைசியாக வந்து எங்கேயும் இடிக்காமல் கொண்டு வந்து இந்த மிஷனில் ஜெயிக்கணும். ஜெயிச்சா மட்டும்தான் நம்மளுடைய லவ்வர் நமக்கு வருவாங்க, இல்லைனா நம்ம க்ளவுடு பைபிளில் நம்மளோட ஆளை தள்ளிட்டு போயிடுவான். அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிஷனும் ஒரு கஷ்டமான மிஷன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்ததாக 7th பிளேஸில் இருக்கக்கூடிய மிஷன் என்னன்னா ராபிங் அங்கிள் சாம் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன் தான். இந்த ஒரு மிஷனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்டு பைபிள் இருப்பான். ஸோ அவன் வந்து என்ன சொல்லுவான்னா, இந்த மாதிரி புதுசாக நிறைய கன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. எங்கே வந்திருக்குன்னா அந்த ஆர்மி மேன்ஸ்லாம் புதுசாக நம்ம சிட்டியில் கன்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சிஜேவும் அவனோட ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் போவாங்க. அந்த ஆர்மி கேம்ப் ஒன்று போட்டிருப்பாங்க, அதாவது மிலிட்ரியெல்லாம் இருப்பாங்க, அந்த இடத்துக்குள்ளேயே பூந்து ஒரு லாரி எடுத்துகிட்டு போய் பூந்து அவனுங்க அந்த மிலிட்ரியில் இருக்கக்கூடிய கேம்ப்ல இருக்கக்கூடிய எல்லாருமே போட்டு தள்ளிட்டு ஆர்மி மேன்ஸ் அவங்கெல்லாம், ஸோ அவங்க எல்லாருமே போட்டு தள்ளிட்டு அங்கே இருக்கக்கூடிய அவங்க வாங்கி வச்ச புது கன்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த லாரியில் அடுக்கி அந்த லாரியை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்து விடுவானுங்க. ஸோ அந்த கன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்துகிட்டு வருவாங்க, புதுசாக இறக்கக்கூடிய வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே திருடிட்டு வருவாங்க. ரொம்ப ரொம்ப டஃப்பஸ்ட் மிஷன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணணும். புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கெல்லாம் எடுத்து எடுத்து லாரிக்குள்ளே அடுக்கிற மாதிரி ஒரு வண்டி இருக்கும், அந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதையும் கண்ட்ரோல் பண்ணணும். அது போக குறுக்கால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மி மேன்லாம் நம்மளை வந்து ஷூட் பண்ணுவாங்க.
நம்ம அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்கணும். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான், அவனோட ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவனிச்சுட்டே இருக்கணும். அவனோட ஹெல்த் குறைஞ்சிருச்சுனா கூட முடிஞ்சது, மிஷன் ஃபெயில் ஆயிரும். ஸோ இந்த மூணு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கவனிச்சு ஒரே மிஷனில் வச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான மிஷன். நம்ம லாரியும் ஓட்டிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய கண்ணையும் திருடி நம்ம ஃப்ரெண்டுக்கும் எதுவும் ஆகாமல் பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி மேனையும் கொன்னுட்டு அதுக்கப்புறம் சீட் யூஸ் பண்ணாமல் முடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் நிறையா நேரம் வரும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த மிஷனை முடிச்சாகணும் கைஸ். அடுத்ததாக சிக்ஸ்த் பிளேஸில் இருக்கக்கூடிய மிஷன் என்னென்னா காப் வீல்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன் தான். ஸோ காப் வீல்ஸ் அப்படின்னா நம்மளுடைய போலீஸ்காரனுங்க இருக்கானுங்கள்ல, அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய போலீஸ்காரனுங்களோட பைக்கை திருடுறது தான் இந்த மிஷனு. ஸோ நாம் வந்து பார்த்தோன்னா ஒரு நாலு பேர் பிளான் போட்டு போலீஸ்காரனுங்களோட பைக் ஒரு நாலு பைக்கை திருடி வச்சுக்கலாம், அப்போ தான் நமக்கு போலீஸ்காரனுங்க நம்மக்கிட்ட அடங்குவானுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரனுங்களோட பைக் ஒரு நாலு பைக்கை நம்ம திருடிட்டு கொண்டு வந்து லாரியில் ஏற்றணும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான மிஷன். போலீஸ்காரனுங்களோட ஒரு பைக்கை எடுத்தாவே போதும், ஏகப்பட்ட போலீஸ் நம்மளை துரத்துவானுங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாரையுமே தாண்டி நாலு பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருடணும். அதுவும் போலீஸ் பைக்கை மட்டும்தான் திருடணும், வேற எந்த பைக்குமே பெட்ரோல் மார்க்ஸ் லைட்டே தான் வேணும் அப்படிம்பானுங்க. ஓகே, போலீஸ் பைக்கை திருடிட்டு அதுவும் நாலு சிட்டியோட நாலு மூலையில் இருக்கும் அந்த பைக்ஸ். ஸோ அந்த பைக்ஸை திருடிட்டு அந்த பைக்கை கொண்டு போய் கரெக்டாக லாரியில் ஏற்றி அந்த பைக்கெல்லாம் சேஃப்டி பண்ணணும், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரனுங்க நமக்கு அடங்குவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மிஷன். அடுத்ததாக ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கக்கூடிய மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லேர்னிங் டு ஃப்ளை அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன் தான். இந்த ஒரு மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஏ சான் ஆண்ட்ரியாஸ் பிளேயர்ஸை திருப்பி போட்ட மிஷன் அப்படின்னு சொல்லி ஆகணும். லேர்னிங் டு ஃப்ளை அப்படிங்கிற மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக, அதாவது ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர்ஸ், பாராஷூட்டில் பறக்கிறது, இந்த மாதிரி ஃப்ளையிங்கில் என்னென்னலாம் இருக்குமோ, எதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளால் பறக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்குறோம், புதுசாக கற்றுக்குறோம் கேமில். இதுநேரம் வரைக்கும் நம்ம கார் ஓட்டியிருப்போம், பைக் ஓட்டியிருப்போம், பஸ் ஓட்டியிருப்போம், லாரி ஓட்டியிருப்போம் கேமில். ஆனால் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் ஓட்டுற கற்றுக்குறோம். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃப்ளைட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இது கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை வச்சு கொஞ்சம் தூரம் ஓட்டி காட்டணும், அதுவும் அங்கே ரெட் கலரில் பாயிண்ட் பாயிண்டாக இருக்கும், அதை நம்ம பிடிச்சி காட்டணும். அப்புறம் ஃப்ளைட்டு முடிஞ்சக்கப்புறம் ஹெலிகாப்டர் கொடுத்துருவாங்க, மிலிட்ரி ஹெலிகாப்டர்லாம் கொடுப்பானுங்க, அந்த மிலிட்ரி ஹெலிகாப்டரையும் கண்ட்ரோல் பண்ணி காட்டணும். அப்புறம் பாராஷூட்டில் பறக்கிறது எப்படி அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி காட்டணும். எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி ஒவ்வொன்றா முடிக்கணுங்க. ஒன்று முடிக்கிறதுக்குள்ளே போது போதும் ஆகிடும். ஆனால் இவன் இது முடிஞ்சோடனே அடுத்தது, அது முடிஞ்சோடனே அதுக்கு அடுத்ததுன்னு சொல்லிட்டு லைனாக கொடுத்துட்டே இருப்பானுங்க. இந்த லேர்னிங் டு ஃப்ளை மிஷன் மட்டும் எனக்கு ஒரு மாதம் ஆச்சுங்க, நிஜமாக சொல்கிறேன். இந்த கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 1 month ஆச்சு. அதுவும் இல்லாமல் புதுசாக வேறு நான் ட்ரை பண்ணுறேன், அதாவது கார் ஓட்டியிருக்கேன், பைக் ஓட்டியிருக்கேன், அதெல்லாம் சீக்கிரமாக கண்ட்ரோல் பண்ணிடுவேன். இந்த ஃப்ளைட்டுங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கண்ட்ரோல் பண்ணுறேங்கிற காரணத்தினால என்னால் சுத்தமாகவே முடிக்க முடியல. வெறுத்து போய் கேமை டெலீட் பண்ணிடலான்னு தோணி, இல்லை வேணாம் முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்து பா செத்துட்டேன் இந்த கேமை முடிக்கிறதுக்குள்ளே. அதாவது இந்த லேர்னிங் டு ஃப்ளை அப்படிங்கிற இந்த மிஷனை முடிக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் யாரெல்லாம் அந்த துன்பத்தை பட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக ஃபோர்த் பிளேஸில் இருக்கக்கூடிய மிஷன் என்ன அப்படின்னா எண்ட் ஆஃப் த லைன் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன் தான். ஸோ இந்த ஒரு மிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் ஆன் ரேஸில் கடைசி மிஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த ஒரு மிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல் சிட்டியவே கையில் பிடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பணத்தை எடுக்கணும்னு நினச்சா பிக் ஸ்மோக், நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு பிக் ஸ்மோக் பைபிளையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளுவோம். ஸோ எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாகிடுச்சு, என்னடா இவனே ஏமாற்றிட்டானே துரோகம் பண்ணிட்டானேன்னு தோணுச்சு. ஸோ பிக் ஸ்மோக் பைபிளே முதல் போட்டு தள்ளுவோம், போட்டு தள்ளினதுலேருந்து இந்த மிஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியில் இருக்கக்கூடிய மொத்த கேங்கையும் போட்டு தரணும் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மொத்த க்ரோ ஸ்ட்ரீட் அண்டு பாலாஸ் கேங் அப்படின்னு சொல்லி ரெண்டு கேங் இருப்பாங்க, அதில் க்ரோ ஸ்ட்ரீட் கையில் தான் இந்த சிட்டி இருக்கணுங்கிறது காரணத்தினால பாலாஸ் கேங் இருக்கக்கூடிய எல்லாரையுமே போட்டு தள்ளுவோம். ஏன்னா ஒருத்தனை மிஞ்சினா கூட நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அடிச்சிருவான்னு சொல்லிட்டு பாலாஸ் கேங்கு அப்புறம் சின்ன சின்ன கேங்கெல்லாம் அந்த சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர்ஸாக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எல்லா கேங்கையுமே போட்டு தள்ளிடுவோம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரன் ஒருத்தர் நம்மளை எதிர்த்து வருவோம், அந்த போலீஸ்காரனையும் சேர்த்து போட்டுவோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேர் நமக்கு இடைஞ்சல் கொடுப்பாங்களோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷனில் போட்டு தள்ளிட்டு கிளியனாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஸ்ட்ரீட்டை நம்ம கைக்கு கொண்டு வந்துடுவோம். ஸோ டோட்டல் சான் ஆண்ட்ரியாஸ் சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஸ்ட்ரீட் கையில் வந்துடும். செம்மையான மிஷன். ஸோ கடைசி மிஷன் இந்த மிஷன் முடிக்கிறதுக்கு மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு, பிகாஸ் அங்கே இருக்கக்கூடிய எல்லா கேங்கையும் போட்டு தள்ளிட்டு ரொம்ப சல்ல வேலைங்க, ரொம்ப நேரம் போகுங்க இந்த மிஷன் மட்டும். ஸோ பிக் ஸ்மோக்கையும் போட்டு தள்ளிட்டு எல்லாரையும் கொண்டுட்டு அந்த போலீஸ்காரனையும் கொண்டுட்டு ஏகப்பட்ட டார்ச்சர் மிஷன் தான் இது. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல செத்துட்டா கூட ஃபஸ்ட்லேருந்து இந்த மிஷன் ஸ்டார்ட் ஆகும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எரிச்சலே. ஸோ ஃபஸ்ட்லேருந்து முடிச்சுட்டே இருக்கணும், ரொம்ப எரிச்சலாயிருவீங்க. கடைசியில் ஒரு செகண்டில் ஏதாவது ஆச்சுன்னா கூட ஃபஸ்ட்லேருந்து விளாடணும். ஸோ அதனாலே இந்த மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரிட்டேட்டிங் மிஷன் தான். பட் இருந்தாலும் கடைசியாக இந்த மிஷனை முடிச்சக்கப்புறம் அந்த ஜிடிஎஸ் சான் ஆண்ட்ரியாஸோட கிரெடிட்ஸ் ஓடும் பாருங்கள், அப்போ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த கேமை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷன் இருக்கும். அடுத்ததாக தேர்ட் பிளஸில் இருக்கக்கூடிய மிஷன் என்ன அப்படின்னா ஃப்ரீ ஃபால் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன் தான்.
ஸோ இந்த ஒரு மிஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டஃப்பான மிஷன் சொல்லி ஆகணும். நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏரோப்ளேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த சின்ன ஏரோப்ளேனில் ஏறிட்டு நாம் இந்த சிட்டியிலிருந்து ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஏரோப்ளேனை போய் ரீச் பண்ணணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்தே பறக்க ஆரம்பிப்போம், இங்கிருந்தே கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த இந்த சிட்டியிலிருந்து ரொம்ப தூரம் தள்ளி போகணும். அப்படி தள்ளி போனால் ஒரு ஏரோப்ளேன் பெருசாக ஒன்று வரும். அப்போது இந்த சின்ன ஏரோப்ளேன்லேருந்து எகிரி குதித்து அந்த பெரிய ஏரோப்ளேனை பிடிச்சி அந்த பெரிய ஏரோப்ளேனுக்குள்ளே பூந்து அந்த பெரிய ஏரோப்ளேனில் இருக்கக்கூடிய டிரைவர்ஸ் அண்ட் பைலட் எல்லாரையும் கொண்டுட்டு அவன் அந்த ஏரோப்ளேன் வந்து தான் ஹைஜாக் பண்ணி நம்ம இந்த சிட்டியில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வரணும். எவ்வளோ ரிஸ்க்கான ஒரு வேலைன்னு பாருங்கள். நாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டு போய் அதை ரீச் பண்ணி அங்கே கரெக்டாக குதித்து அங்கே உள்ளுக்குள்ளே எல்லாரையும் கொண்டுட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மிஷனு. அதுக்கப்புறம் அதை ஹைஜாக் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் நிப்பாட்டணும். அப்படி நிப்பாட்டினா மட்டும்தான் இந்த மிஷன் முடியும். இல்லைனா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணணும். இதுவும் ஒரு பெரிய தலைவலி மிஷன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். யார் யாரெல்லாம் இந்த மிஷன் முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக செகண்ட் ப்ளஸில் இருக்கக்கூடிய மிஷன் என்னென்னா ராங் சைட் ஆஃப் த ட்ராக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன் தான். இந்த ஒரு மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக் ஸ்மோக் பைபிளில் இருக்கான்ல, அவன் வந்து அவனுக்கு வேண்டப்படாத ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மேலே போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வரும். உடனே ரெண்டு பேரும் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவானுங்க. யார் நம்ம சிஜேவும் பிக் ஸ்மோக்கும் பைக் எடுத்துகிட்டு உடனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு உருவா வண்டின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவானுங்க. அங்கே பார்த்தா அந்த ட்ரெயின் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருப்பானுங்க. அவனுங்களை போடணுங்க, ட்ரெயின் மேலே இருக்கக்கூடிய ஆளுங்களை போடணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் பின்னாடியே போவானுங்க நம்ம சிஜேவும் பிக் ஸ்மோக்கும் பைக் எடுத்துக்கிட்டு ட்ரெயினுக்கு ஈக்குவலாக போவானுங்க கைஸ். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷனை முடிக்கவே முடியாது, அவங்கள எளிதாக கொல்லவே முடியாது, சீக்கிரமாக சாகவே மாட்டானுங்க. கிட்டத்தட்ட ஒரு ரவுண்ட் அடிச்சிருவானுங்க, ஒரு சிட்டியவே ஒரு ரவுண்ட் அடிச்சிருவானுங்க. அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப கஷ்டமான மிஷன். பைக்கை வேறு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்கு ஈக்குவலான ஸ்பீடாக ஓட்டிட்டு போகணும். கொஞ்சம் ஒரு லிமிட்டுக்கு மேலே ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும், அதுக்கு மேலே நம்மளால் பிடிக்க முடியாது ட்ரெயினை. ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க ட்ரெயினை, அந்த ட்ரெயின் பாட்டிங்க ஃபாஸ்ட்டாக போயிடும். நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த ட்ரெயினுக்கு ஈக்குவலாகவே வண்டியை ஓட்டிட்டு போய் கரெக்டாக எய்ம் வச்சு சுட்டுட்டே வந்தால் மட்டும்தான் அவங்களை கொல்ல முடியும். அதுவும் சீக்கிரமாகவும் அவங்கள உயிர் போயிடாது, நிறையா நேரம் ஷூட் பண்ணணும், அப்போ தான் அவங்க சாவானுங்க. அதனால் இது ஒரு சல்ல மிஷன் தான். டிரைவிங் கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும் இந்த மிஷனுக்கு, பைக் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், கரெக்டாக ஷூட் பண்ணி தெரிஞ்சிருக்கணும். ரெண்டும் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணவே முடியும் கைஸ். அடுத்ததாக ஃபைனலி த ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய ஹார்டஸ்ட் மிஷன் என்னென்னா தி சப்ளை லைன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன் தான். இந்த ஒரு மிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மிஷன் கிடையாது. நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஏரோப்ளேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் கொடுத்துருவாங்க. அந்த ரிமோட் கண்ட்ரோல் ஏரோப்ளேனில் வந்து பார்த்தீங்கன்னா கன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிமோட் கண்ட்ரோல் ஏரோப்ளேன் அப்படியே நம்ம மெல்லமாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போய் அந்த சிட்டியில் மூணு பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேண்டப்படாத ஆளுங்களாக சுற்றிட்டு இருப்பானுங்க. ஸோ அவனுங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிமோட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த ஏரோப்ளேன் இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய கன்னை வச்சே ஷூட் பண்ணணுங்க. ஸோ கரெக்டாக அந்த ஏரோப்ளேனை கண்ட்ரோல் பண்ணி மெல்லமாக கொண்டு போய் அந்த பைக்கு கிட்டே கொண்டு போய் அந்த பைக்கில் இருக்கிறவங்களை ஷூட் பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கொல்லணும். அவனுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியோட வெவ்வேறு திசையில் சுற்றிட்டு இருப்பானுங்க. ஒரே இடத்துல மூணு பேர் சுற்றிட்டு இருந்தால் கூட ஒரே மூச்சில் எல்லாரையும் முடிச்சிடலாம். பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தன் இங்கே ஒருத்தன் சொல்லிட்டு சிட்டியோட ஒரு கார்னரில் ஒருத்தன் இன்னொரு கார்னரில் ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பான். அது வரைக்கும் நாம் இதை கண்ட்ரோல் பண்ணி அழகாக கொண்டு போய் நாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள போட்டு தள்ளிட்டு வரணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை லைன்ஸ். ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு மிஷன், முடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆயிரும். ஸோ நீங்கள் இந்த 10 மிஷன்ஸில் எந்த மிஷன்ஸை ரொம்ப ரசித்து விளாண்டீங்க, உங்களுக்கு கூட ஹார்டஸ்ட் மிஷன் ப்ரோ இந்த மிஷன் சத்தியமாக நல்லா முடிக்கவே முடியல ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்ண ஒரு சில மிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் GTA San Andreas விளாண்டுருக்கீங்களா, மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க, போட்டுட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ டாடா பாபா கைஸ், see you in the next video.